வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்தியாவிலே பிறந்த தத்துவ ஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய மனவளக்கலை யோகா. மனவளக்கலை யோகாவிலே மனதை வளப்படுத்துகின்ற பயிற்சிகளை பற்றி சிந்தித்து கொண்டிருந்தோம். இது பல்வேறு கட்டங்களாக வளப்படுத்துகின்ற பயிற்சியாக இருக்கிறது. உடல் நலம் மிகுந்திருந்தால் மட்டுமே மனவளமும் மிகுந்துவிடும். மனவளம் மிகுந்திருந்தால் மட்டுமே உடல் நலம் மிகுந்துவிடும். ஒன்றுக்கொன்று தொடர்புடைய காரணத்தினாலே உடல் நலத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும், கூடவே மனநலத்தையும் பெருக்கிக் கொள்ள வேண்டும். மனம் சஞ்சலமுடையது. இந்த மனம் அலையாக இருக்கிற காரணத்தினாலே எப்பொழுதும் சஞ்சலமுடையதாகத்தான் இருக்கும். அது உணர்ச்சி நிலையில் இருக்கின்ற பொழுது 40 அலைச்சுழல் என்ற நிலையிலே 40 CPS சைக்கிள்ஸ் பர் செகண்ட் என்ற நிலையிலே மனம் செயல்படும். அதை பீட்டா வேவ் என்று அழைக்கிறார்கள். அதிலிருந்து ஆல்ஃபா வேவுக்கு மனசை கொண்டு வர வேண்டும் என்றால் உயிர் மீது மனம் வைத்து தவம் செய்யக்கூடிய எளிய முறை குண்டலினி யோகத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அதை சுவாமி அவர்கள் அழகாக 1958 உருவாக்கியது. இன்று வரை உலகம் முழுவதும் பல்வேறு நாடுகளிலே பல்வேறு கிளைகளை உடையதாக இருக்கிறது. நம்முடைய இலங்கை நகரிலே கூட, இலங்கையிலே கூட, யாழ்ப்பாணம் நகரிலே, ப்ரௌனி வீதியிலே மனவளக்கலை யோகா கற்றுக் கொடுக்க இருக்கின்றது. கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறோம். தினம் தினம் எத்தனையோ மாணவர்கள் அன்பர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அத்தனை பேருக்கும் அன்புடனும் கருணையுடனும் இந்த பயிற்சிகளை கற்றுக் கொடுக்கின்றோம். தாங்களும் கற்றுக்கொள்ளுங்கள். மனதை கடந்த காலத்திலும் வைத்திருக்காதீர்கள், எதிர்காலத்திலும் வைத்திருக்காதீர்கள். வாழும் காலத்திலே, நிகழ்காலத்திலே மனதை மகிழ்வாக வைத்துக் கொள்ள வேண்டும். ப்ரெசன்ட் என்பதுதான் நிலையானது, பாஸ்ட் என்பது கடந்த காலம். அது முடிந்து போனது, எதிர்காலமும் எப்படி இருக்கும் என்பது தெரியாது. ஸோ ப்ரெசன்ட் காலத்திலே வாழுங்கள், நொடியிலே வாழ கற்றுக்கொள்ளுங்கள். மனவளக்கலை யோகா பயிற்சியிலே அகத்தவம் என்று சொல்லக்கூடிய, இன்வோர்ட் ஜேர்னியாக செல்லக்கூடிய மனவளக்கலை யோக பயிற்சியிலே தியானம் என்பது அற்புதமாக கற்றுக் கொடுக்கப்படுகிறது. கூடவே அகத்தாய்வு, அகத்தை பற்றி ஆய்வு செய்யக்கூடியது. அகத்தாய்வு பயிற்சிகளிலே தன்னை பற்றி சிந்தித்தல், தன் குறை நிறைகளை உணர்தல், திருத்தம் பெற வழிவகுத்தல், திருந்தியபடியே வாழ்தல் என்று சொல்லக்கூடிய பயிற்சி முறைகளை நமக்கு தருகிறார்கள். காயக்கல்பம் என்ற அற்புதமான ஒரு பயிற்சியை, சித்தர்கள் செய்த பயிற்சி, நோயின்றி இளமையோடு நீண்ட நாட்டில் வாழ்வதற்கான ஒரு பயிற்சியையும், குறைந்த 5 நிமிடங்களிலே செய்யக்கூடிய பயிற்சியும் தருகிறார்கள். இவற்றை முறையாக கற்றுக்கொண்டால் மன அழுத்தமும் வராது, மன எழுச்சியும் வராது. வாழுகின்ற நிலையை, வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழ்வு வளமாக இருக்கும், வாழ்வு சிறப்புடையதாக இருக்கும். நம்முடைய குழந்தைகளும் இந்த சமுதாயமும் அமைதியான சமுதாயமும் அறிவான சமுதாயமாக இருக்கும் என்பதை கூறி இந்த நிகழ்வை நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மீண்டும் இன்னொரு நாள் சந்திப்போம். வாழ்த்துக்கள், நன்றி.